புதிய தலைமுறை சேனலில் செய்தி வாசிப்பாளராக இருந்த பிரியா பவானி சங்கர் தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக விஜய் டிவியில் கல்யாணம் முதல் காதல் வரை என்ற சீரியலில் நடித்து வந்தார். இவருக்கென்ற மிகப்பெரிய ரசிகர்களின் பட்டாளம் இருப்பது உண்மைதான். திடீரென்று அந்த சீரியலை விட்டுவிட்டு ஆஸ்திரேலியா செல்லும் நிலைமை ஏற்பட்டதன் காரணமாக 3 மாதங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியா சென்ற பிரியா பவானி சங்கர் இன்னும் திரும்பவில்லை என்பதுதான் அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம். அங்கு அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவருக்கு என்ன ஆயிற்று என்று பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு அவரது ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று ரசிகர்கள் தனது ட்விட்டரில் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஒரு சில நிமிடங்களில் அந்த ட்விட் ரிமூவ் செய்யப்பட்டிருந்தது. அப்படியானால் அவர் உடல்நல பாதிப்பின் காரணமாக அங்கு சென்றுள்ளாரா என்ற தகவல் வெளியாகவில்லை. மீண்டும் 1 வாரத்திற்கு முன்பு அவர் இருதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார், அதனால் அவர் ஆஸ்திரேலியாவில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று பிரபல இணையதள நியூஸ் பேப்பரில் வெளியான சம்பவம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அவர் ஆஸ்திரேலியாவில் ஷூட்டிங்கிற்காக சென்றுள்ளார் என்பதுதான் உண்மை. சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு தாவும் நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் வெள்ளித்திரை மூவிக்காக ஆஸ்திரேலியாவில் நடித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் வீடு திரும்ப இருக்கும் பிரியா பவானி சங்கர் தமிழகம் வருவதற்காக மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவருக்கு உடலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என்று படக்குழு ரகசியத்தை உடைத்துள்ளது. அவர் வெள்ளித்திரையில் நடிகையாக வளர்வதற்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த செய்தியானது பிரியா பவானி சங்கரின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.